ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களை வெளியெடுக்கிறத தவிர. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏடிகேவை கன்ஃபெஷன் ரூமில் வச்சு பிக்பாஸ் கிளி கிளின்னு கிழித்தி எடுத்தார் அப்படின்ற டாபிக் தான். என்ன அப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிகே வந்து ஸ்மோக்கிங் ரூமில் எவ்வளோ யூஸ் பண்ணுவார், ஸ்மோக்கிங் எவ்வளோ போவார்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கேருந்து வரும்போது பிக்பாஸ் கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, ஸோ உங்ககிட்ட மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்குறாரு. என்ன பிக்பாஸ் அப்படின்னோடனே, உங்களே ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்மோக் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக சொல்லியிருந்தாங்களே, ஏன் அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ ஆமாம் பிக்பாஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக பண்ணீங்க அப்படின்னு பண்ண அப்படின்ற மாதிரி ஏடிக்க சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல பிக்பாஸ் ஓப்பனாக சொல்லார், உங்கள் ஹெல்த் ஆல்ரெடி மோசமாக இருக்குது, அது பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் மீறி பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் உங்கள் ஹெல்த் வந்து சிக்காச்சு எதனா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியனுப்புறதை தவிர எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இது ஓப்பனாக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்ற மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரியே போட்டார். அந்த வெடிகுண்டு போடுற மாதிரி இங்கே பெரிய குண்டு போட்டவொடனே ஏடிக்க ஷாக் ஆகிட்டார் ஒரு பக்கம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்மோக் பிங்க் ரூம் போகாமல் இருங்க, ஸோ போனீங்கன்னா இதுதான் விபரீதம், இதுதான் நடக்கும் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஸோ தெரியும் கமல் சார் எபிசோடில் அவர் எப்படி மயங்கி விழுந்தார், அதுக்கப்புறம் பிக்பாஸ் டீம் என்னெல்லாம் பண்ணாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிட்டு போயிட்டு வெளியே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திருப்பி, ஸோ சம்திங் இஷ்யூஸ்லாம் இருக்குது, திருப்பி ரெண்டாவது நாள் திருப்பி கூப்பிட்டு போனாங்கன்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சது நிறைய விஷயங்கள். ஸோ பிக்பாஸ் டீமும் அது ஒரு ஸோ ஹெல்த்தை வந்து அந்தளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செக் பண்ணி அந்தளவுக்கு நீட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் கரெக்ட் தான். பட் ஏடிக்கே பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக அதை பண்ணிட்டு இருக்கீங்க, அடிக்ஷன் தான் சிகரெட்லாம். பட் அந்த அடிக்ஷனை வந்து திடீர்னு ஒருத்தர் விட சொன்னாலும் விட முடியாது. ஸோ அது ரெகுலராக நீங்கள் பழகின விஷயத்த விடணும்னு நினச்சா யாராலுமே கஷ்டம், நீங்களாக இருக்கலாம் நாங்களாக இருக்கலாம் யாராலுமே கஷ்டம். பட் அதை ரெண்டு நிமிஷம் சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு உங்கள் ஹெல்த்தையே ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது ரெண்டு நிமிஷத்துக்காக உங்கள் லைஃப் ஹெல்த் மோசமாயிட்டு இருக்குன்னா அதை பண்ணாமல் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் பிக்பாஸும் சொல்கிறாரு. சரி பிக்பாஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் பிக்பாஸ் டீம் நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஸோ நிறைய இஷ்யூ ஆச்சு அந்த கல் இஷ்யூக்கு அப்புறம், ஏடிக்கேக்கு அந்த தண்ணி நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தது. ஸோ அது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கும்போது இதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்ச நேரம் சீன் போட்டார். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட்டார் ஏடிக்கே. அந்த இடத்துல கதிரவன் ஒரு டைலாக் சொல்றாரு, ஒருவேளை இதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ரூம் போனா பிக்பாஸ் எவிக் பண்ணி வெளியமைச்சிருங்க அப்படின்னு டே நீ சும்மாறா அப்படின்னோடனே பிக்பாஸ் உடனே சொல்றாரு, மியூசிக்கும் ஒரு அடிக்ஷன் தான், நீங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கே மியூசிக்ல பேசி பாடி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.